கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா டிசம்பர் 4. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இழிவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13. நித்திய ஜீவன் பேரில் நோக்கமுள்ளவர்களாக தேவனிடம் பிரதிஷ்டை செய்து கொண்ட ஜனங்கள் தங்கள் ஜபத்தில் அவரிடம் மன்றாடும் போது அதிகமாக தேவ ஆவியையும் பரிசுத்தத்தையும் சத்திய அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். விடியற்காலம் வரை போராடி தேவனை பற்றி கொண்டிருப்பவர்கள் ஆசீர்வாதம் பெறுவது எவ்வளவு நிச்சயமானது. இந்த ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தந்து தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகிலும் அதை ஆர்வத்துடன் விரும்பி அதன் மதிப்பை அறியும் வரை நிறுத்தி வைக்கிறார். லூக்கா 8:1-8 என்பதே. ஆமென்.